இப்போ சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து அவர் பஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு தோணுச்சு. அதில் எனக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு போய்டல் ரோலு கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு. அப்புறம் முனிவேலன் சார் நான் மீட் பண்ணேன், அவரும் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரு. பட் எல்லா கம்ஃபர்ட்டும், ஸோ முதல் முறை தயாரிப்பாளர்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லலை. எனக்கு சம்பளமும் நல்ல சம்பளம் தான் கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து அதே மாதிரி சுபாஷ் சொன்ன மாதிரி இந்த கம்ஃபர்ட் ஜோன் த வேடு அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேக் கேர் பண்ணிட்ட விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முனி சார். அண்ட் அவர் வந்து கோயம்பேட்டில் வந்து இஸ் டூயிங் எ வெஜிடபிள் பிஸ்னஸ் இல்லை சார், வெஜிடபிள் பிஸ்னஸ். அண்ட் அங்கே இருக்கவங்களே பார்த்தா மட்டுமே போதும் நினைக்கிறேன், படம் ஹிட் ஆகிடும். ஸோ கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தை நம்ம பார்த்துருங்க. அண்ட் ஃபேமிலியாகவே வந்து இந்த படம் எடுத்தோம்னு தான் நாங்கள் சொல்லணும். முனிவேலன் சாரோட வீட்டிலேருந்து ஆகட்டும், ஆரோன் சாரோட வீட்டிலேருந்து ஆகட்டும், எல்லாருமே செட்டில் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஏதோ ஷூட்டிங் வந்த ஃபீல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஒரு விஷயம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அடுத்தது எங்கள் அண்ணன் ஹீரோ அண்ணன் நட்டி சார். நட்டி நான் தான் நாங்கள் சொல்லணும், ஹீரோ சார்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா பிரித்து பேசுகிற மாதிரி இருக்கும். எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு நெக்ஸ்ட் டு த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு அப்புறமா. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ, ஏன்னா அவர் வந்து சச்ச லெஜெண்டரி சினிமோட்டோகிராஃபர், ப்ளஸ் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் இவங்க கூடலாம் நடிக்கிறப்போ வந்து அவருக்கு எத்து காட்டலாம் பந்தா காட்டலாம் அந்த ஒரு துளி கூட கிடையாது அவர்கிட்ட. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டியூனா, நாங்களும் உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னா. அண்ட் அதுக்கு அடுத்ததான் சொல்லணும் அப்படின்னா இயக்குநர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விக்கி விக்னேஷ், சச்ச ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவங்க கூட நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒர்க் பண்ணேன், அப்பயே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அசர்ட் விக்னேஷ். அண்ட் குட் லக் வினேஷ். விக்னேஷ், நீ சீக்கிரமாக அடுத்த படம் பண்ணணும், சார் மாதிரி நீயும் வரணும். ஏன்னா அடுத்தது செந்தில், அப்புறம் அந்த மொத்த ஒட்டுமொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சினிமாட்டோகிராஃபர் சார் கிறிஸ்டோஃபர் சார், கிறிஸ்டோஃபர் சார் வந்து சார் தேங்க்யூ சார், எல்லாத்தையுமே அழகாக காட்டிருக்கீங்க. நிறையா பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ரெண்டு ஆணையும் ஆஃப் ஆக்காமல் ஆணாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இப்போ தான் ட்ரெய்லர் நான் பார்க்குறேன் சார், எனக்கே என்ன பிடிச்சிருக்கு சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கார்த்திக் ராஜா சார், அண்ட் அவரோட அப்பா பாட்டை கேட்டு நம்மெல்லாம் தூங்குறதும் சரி, எந்த எமோஷனலாக இருந்தாலும் வந்து நம்ம தான், அவர் தான் நமக்கு தாளாட்டாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, பரிவாக இருந்தாலும் சரி, எல்லாமே தான் கார்த்திக் ராஜா சார். நான் மியூசிக் சேனலில் தான் நான் ஆங்கராக ஸ்டார்ட் பண்ணதுனால சாரோட சாங்ஸ்லாம் நான் நிறைய நான் ப்ளே பண்ணியிருக்கேன் சார். கார்த்திக் ராஜா சார் வந்து இந்த படத்தில் இருக்கார் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த டைமில் நான் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறப்போ வந்து ராஜா சாருக்கு அடுத்தபடியாக ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ஸ் வந்து எழுதி கம்போஸ் பண்ணுற மியூசிக் டைரக்டர் வந்து கார்த்திக் ராஜா சார் தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். ஏன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்து எழுதுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் கூட இருந்திருக்கேன், அப்பா கூடயும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்றதுனால ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட இருக்க முடியல, பட் நீங்கள் உங்கள் படத்தில் நான் இருக்கேன்றதுல சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ் அலாட். அண்ட் எடிட்டருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் வந்து ரொம்பவே பேசப்படும். ஏன்னா வந்து இதில் ஒரு செட் ஒன்று போட்டிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கடத்தி வச்சுருக்க இடம்ன்ட்டு, அது ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா அது ஒரு மாதிரி படத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் முனிவேலன் சார் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதில் ரொம்ப அழகாக வந்து அந்த இடத்த ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாரு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் அந்த விஷயத்துக்கு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சின்ன படங்களும் இல்லாமல், சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரீங்க. ஏன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களை எல்லாத்தையுமே. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த படத்தை வந்து 4ஆம் தேதி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட விஷயஸும் பிளஸிங்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. பவி தேங்க்யூ. பவி வந்து ஆஃப் ஆஃப் த படத்தில் தான் வந்தார், இஸ் ஆல்சோ அ ஆக்டர். அண்ட் இருந்தாலும் வந்து இந்த படத்துக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆஃப் த மூவிலேருந்து இன்றைக்கி திரைக்கு வருது அப்படின்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். பவி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பவி, தேங்க்ஸ் லாட். அண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, வந்திருக்கவங்களுக்கு தனஞ்சிரிங்க சார், நன்றி சார். என்னோடய ஃபஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் லாட் சார், நன்றி சார். நீங்களே பேசுனீங்கன்னா வச்சுக்கா ஓவர் பில்டப் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில வார்த்தை மட்டும் பேசிடுறேன். இந்த வந்து இந்த படத்தை வந்து நல்ல ஒரு சோஷியல் அதாவது சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் அந்த படம். கதையை சொல்ல ஆர்வத்தில் கதையை சொல்கிறோம்னு பயமாக இருக்குது என்ன சொல்லிட்டாரு என்கிட்ட டைரக்டர் தம்பி ஆறுனு. அண்ணா உடனே போகிறீங்க, நீங்கள் வந்து கதையை சொல்லிடுங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வேலை எங்களெல்லாம் வந்து இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் இதில் ஒரு 4-5 விஷயம் சொல்லணும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒரு விஷயம், ஹீரோயின் வரல. ஷூட்டிங் இல்லை சார், இங்கே வரல, ப்ரொமோஷன் வரல. நடிகர் நடிகைகள் கட்டாயம் வெளிவரும் வரை உடனிருந்து ப்ரொமோஷனுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணணும்.
நடிகர் சங்கத்து கோரிக்கை. ஓடிடி சேட்டலைட் வியாபாரங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒழுங்குபடுத்த வேண்டும். அரசுக்கு கோரிக்கை, அரசு ஓடிடி சேனல் மற்றும் திருட்டு பிரிண்ட் நெட்டில் வருவதை தடுக்க வேண்டும். அதற்கு தனிக்குழு அமைக்க வேண்டும். உலகிலேயே எந்த தொழில் முதலீடு செய்தாலும் அதில் சம்பாத்தியம் உண்டு, ஆனால் சினிமாவில் மட்டுமே வருமானம் வராத என்ற பயம் உண்டு. அதனால் இதை அனைத்தும் எங்கள் கோரிக்கை. ஒத்துழைக்காத நடிகர் நடிகைகள் தமிழ் திரைப்படங்கள் நடிக்க தடை விதிக்க வேண்டும். தேங்க்ஸ் சார். எவ்வளோ பெரிய கோட்டையோ என்ன கட்டடமாக இருந்தாலும் நம்ம வெளியில் அந்த பார்க்கும்போது அந்த கட்டடத்தை தான் பார்ப்போம், யாருமே அந்த ஃபவுண்டேஷனை பார்க்க மாட்டோம். அந்த ஃபவுண்டேஷன்றது யார்? தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் யாருக்குமே வெளியே தெரிய மாட்டார். அவர் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் ஆனால் அந்த ஃபியூலுன்னு இல்லைன்னா அந்த ஒரு அடி கூட நவராது. அதுதான் தயாரிப்பாளர். என்னென்னா இப்போ வந்து எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க, தயாரிப்பாளர் வந்து அண்ணன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அண்ணனே வந்து தயாரிப்பாளராக வந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. இதில் வந்து அவர் லாபம் சம்பாதிக்கணுமோ ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்காக வரல, மேக்ஸிமம் எனக்காக மட்டுமே படம் பண்ண வந்திருக்கார். அவரோட விசிட்டிங் கார்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெனு கார்டு சைஸுக்கு இருக்கும். அந்த அருணாச்சலமில் தலைவர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி கோயம்பேடு ஹோல்சேலு, ரியல் எஸ்டேட்டு, அந்த ரெசார்ட்டு நிறைய வரும். எனக்காக வந்து அவர் ஃபஸ்ட்டு என்னண்ணா இல்லை கரெக்ட் தானே. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டில் இந்த ப்ராஜெக்டில் என் மேலே வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணது மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா சார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வேறு ஒரு ஸ்கிரிப்டும் சொல்லியிருந்தேன், சொல்லிவிட்டு அவர் சார் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருந்தார். இப்போ கொஞ்சம் ரீசனால் நடுவில் இந்த கோவிட் லாக்டவுனால் என்னால் ஸ்கிரிப்ட் பண்ண முடியல. நான் சார்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சார் இல்லை சார் வேறு ஸ்கிரிப்ட் பண்ண என்னங்க அப்போன்னு சொன்னீங்க இப்போன்னு சொன்னீங்கன்னு எதுவுமே கேட்கல. சொன்ன உடனே இது அப்பா சைக்கோக்கு ஒன்று பண்ணியிருக்காரு, இது அதோடு நான் இது வேறு ஒன்று பண்ணுறேன்னு சொன்னார். சொன்னது எனக்கு பாசிட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஃப்ரம் தட் எனக்கு இபிஆ வந்து நம்ம பிஆர்ஓ செல்வா, அவர் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் அவங்களோட ட்ராவலில் இருக்கார். நான் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வரும்போது எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இபிஆ பிஆர்ஓவாக நம்ம இந்த ப்ராஜெக்டில் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி வந்து நட்டி சார் எப்படி கார்த்திக் ராஜா சார் ப்ரொடியூசர் சார் வச்சாரோ, நான் அவர்கிட்ட வந்து 10 மினிட்ஸ் தான் டைம் கேட்டேன். நான் டெபிடென்ட் எங்கேயும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி 10 மினிட்ஸ் நான் வந்து ஸ்கிரிப்ட் டைம் 10 மினிட்ஸ் தான் கேட்டேன். 10 மினிட்ஸ் நான் நரேட் பண்ணோடனே நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணார். ஒரு டெபிடென்ட்டாக இப்போ எப்படி சொல்லுவாங்க, ஒரு செட்டில் ஒரு சின்ன குழந்தை வேணால் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணுவார் அவர். அப்பார்ட் ஃப்ரம் தட் நட்டி சார் வந்து நம்ம இப்போ இவ்வளோ டெரராக காமிச்சிருக்கோம், செட்டில் நாங்கள் வந்து அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். என்ன பேருமா? நட்டி சாரும் கூட மாட்டோம், அவரை நாட்டி சாரும் தான் கூடுவோம். அவ்வளோ குறும்பு தானோ அவ்வளோ அந்த சாங்ஸு, அந்த பழைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அமிதாப் பச்சன் சார் கிட்ட என்னென்ன பண்ண என்ன அந்த டைமில் அந்த கேமராவில் என்னென்ன பண்ண நிறைய வந்து எங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். இந்த ப்ராஜெக்டை வந்து 100% ட்ரஸ்ட் பண்ணார். அது எங்களை வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ சொன்ன மாதிரி அவங்க வந்து கேர்ள்ஸுக்கு வந்து இந்த காஸ்ட்யூமில் அந்த ஈகோ பிரச்சனைலாம் வரலன்னு சொன்னாங்க இல்லையா, அது வர சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாட்டுக்கு அப்புறமா கிளைமேக்ஸ் வரை அந்த ஒரே காஸ்ட்யூம் தான் அவங்களுக்கு. அதனால் இந்த மேக்கப் பிரச்சனை எனக்கு வரல. இன்னொன்று அவங்க எப்படி அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்னா எப்படி டேக் போகலாமானா நாங்கள் லாக்லாம் மாட்டே தேவையில்ல, அவங்கள போய் லாக் மாட்டின்னு படுத்துப்பாங்க. நட்டி சார் சொல்லுவாங்க, தலைவா பார்த்தீங்களா நமக்கு அமைஞ்சவங்க எப்படிமா இந்த ஷார்ட்ல இந்த லாக்கே இல்லாமா இல்லையா சார், வீட்டில் ஒரு நைட்டில் தூங்கும்போது கை கட்டி போட்டு தூங்குற மாதிரி தான் தூங்குறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம ரெடின்னு சொன்னோடனே அவங்க அந்த ஆக்ஷனுக்கு ரெடி ஆதாங்க. சொன்ன மாதிரி எனக்கு இந்த செட்டில் வந்து அது எப்படி சொல்ல காட்ஸ் கிரேஸ் என்னன்னு தெரில. எனக்கு வந்து இதில் யாருமே வந்து இவங்க கரெக்டாக இல்லை, இவங்களாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, யாருமே எனக்கு அந்த இது அமையலை. உள்ள நல்ல டேரக்டருக்கு நல்ல ப்ரொடக்ஷன் டீம் அமைஞ்சா ஒரு நல்ல அவுட்புட் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி சார் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவேன், இப்போ ஸ்டேஜ்னால சாருன்னு கூப்பிட்றேன். ஏன்னா அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கே வந்தார். நீ பண்ணு நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த டே எண்டு வரையும் அதில் நின்னார். அதில் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. எப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ஒரு நம்ம பெரிய கண்டென்ட்டாக பண்ணல, இந்த கண்டென்ட்டுக்கு என்ன பட்ஜெட் வேணுமோ அதை தாண்டி கொஞ்சம் ஆயிருக்கு. அது எல்லாமே அவர் வந்து எதுவுமே யோசிக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது நம்ம ஷோ, இதில்னா தான் பேசுகிற எல்லா கண்டென்ட்டோட போடுவாங்க. டிவி இன்டர்வியூலெல்லாம் வந்து சில இதெல்லாம் எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டு சிலது போட்டுறாங்களா, அங்கே வந்து சில விஷயங்கள் வருது. என்ன டேரக்டர் பற்றியா இப்போ நம்மளை பற்றி எதுவும் பேசலை என்ன அது வருது. இது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது ஃபுல் கண்டென்ட் நீங்கள் போடுவீங்கன்றது. அதனால் நம்ம இங்கே எல்லாரை பற்றியும் பேசுகிறோம். அப்புறம் இதில் எனக்கு இப்போ இதில் வந்து எல்லாருமே எனக்கு இதான் சொன்ன மாதிரி எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஷில்பா, சாஷ்வி, சுபா அங்கே யாருமே வந்து அவங்க சீனியர் ஜூனியர் அந்த இதுவே இல்லை, எல்லாருமே அந்த கண்டா இன்றைக்கி ப்ரொமோஷனுக்கு இருந்துருக்கணும். ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் இருந்தால் இன்னும் நமக்கு அது ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். அப்புறம்
தேங்க்யூ சார், ஆரியதுகுமார் சார், நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்யூ. தனஞ்சன் சார், ராஜன் சார், அதான் உங்கள் படங்கள் பார்த்து அப்போ வளர்ந்தோம், இப்போ வந்து படங்கள் எப்படி பண்ணுறோன்னு கற்றுக்குறோம் ஓகேங்களா. ஏன்னா இல்லை, அப்போ படம் தான் பார்த்தோம், இப்போ படம் பிஸ்னஸ் ஆகும், ப்ரொமோஷன் ஆகும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை இப்போ கற்றுக்குறோம் சார். ஓகே, வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. எடிட்டர் சுதர்ஷன், ஆர்ட் டைரக்டர் அருண், இப்போ நம்ம டிஓபி கிறிஸ்டபர் சார், அவர் எப்பயுமே அப்படியே தூரமாக இருப்போம், கேமராக்கு பின்னாடியே இருக்கிறதுனால நமக்கு எப்பயுமே அவர் தெரிய மாட்டார், அவருடைய ஒர்க்கு தான் தெரியுமே தவிர அவர் எப்பயுமே முன்னாடி வந்ததில்லை. அதனால் எனக்கு டே ஒன்லேருந்தே கிறிஸ்டபர் சார் வந்து டீமில் இருந்தார், நம்ம என்ன எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாமே நமக்கு, எனக்கு வந்து டீமாக வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டில் இருந்தார். நட்டி சாரை பற்றி நிறைய பேசணும், பேசினா டைம் இருக்குமா தெரியல, அதனால் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது நட்டி சாரை பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்னா எப்படின்னா ஒரு ஆக்டர்ன்றது ஒரு டைரக்டர் ட்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபுல் ஃப்ளெஜாக கொடுத்துருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்கள். எஸ்பெஷலி நானும் வந்து ஒரு தலைவரோட பயங்கரமான வெறியர், நட்டி சார் சொல்ல வேணாம், திடீர்னு வந்து ஒரு சீக்கிரம் சொடியோ பண்ணிட்டு வந்து நிற்பார், டக்குனு மாட்டு வந்து கேட்பாரு, தலைவர் போலீஸ்காரன் எட்டி பார்த்தாரான்னு கேட்பாரு, இல்லை சார் அவர் வந்தால் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வார். நிற்கிறது நடக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த மேனேஜர் எப்படியோ வந்துடும். இன்னொரு விஷயம், நான் இப்போ ரொம்ப ப்ரௌடாக சந்தோஷம் பண்ணேன், எப்படி நாங்கள் தலைவர் ஃபேனோ, இதே ஆகஸ்ட் மந்த்து தலைவரோட ஜெயிலர் வருது 10th, எங்கள் ப்ராஜெக்டும் இந்த மந்த் வருதுன்றது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இதில் யாருடைய அருண் பாரதி சார் பேசினார், லிரிக்ஸிஸ் புரியல, ஃபாக்ஸி தினேஷ், தினேஷ் ஆமாம், போஸ்டர் நம்ம ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அருண் பாரதி சார் இதில் ஒரு சாங் எழுதுனு சொன்னார், இப்போ எத்தனை பேர் நம்ம கவனிச்சோம் தெரியல, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நட்டி சார் வந்து அவங்க சிஸ்டர் வந்து ஒரு அம்மாவாக நினைக்கிறாங்க, அந்த எல்லா வேர்டு எண்டிலுமே உலகமாக இருந்தாயே, என்னை நீ சுமந்தாயே, என் கனவினை கடந்தாய், இந்த மாதிரி எல்லாமே தாயே தாயேன்ற அந்த ஒரு ஒரு வேர்டோடு முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம லிரிக்ஸ் ஜெகன் எல்லாருமே நம்ம, எனக்கு வந்து ஒரு டெபுடண்ட்டாக இவங்க ரேகா மேம் சொன்ன மாதிரி ஒரு லைட் மேன்லேருந்து ஃபோக்கஸ்ஃபுல், யாருமே எனக்கு என்னை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க, எனக்கே வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல, அந்த கம்ஃபர்ட் ஜோனில். அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து டீம், எனக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன் ஃபைனல், என்னுடைய ஏடி டீம் என்னென்னா நம்ம வந்து, ஏன்னா அவங்க நான்னால அந்த என்னை சேர்ந்தது தான் டீம், அதனால் நான் தனியாக அது பேசணும் எதுவும் இல்லை, என்னுடைய எஃபர்ட்டு, என்னுடைய நான் என்னுடைய விஷனை வந்து அவங்க அப்படியே ட்ராவல் கொண்டு போனாங்க. மெயின் இதில் என்னுடைய ப்ளஸ் வந்து எங்கள் டிஓபி கிறிஸ்டபர் மட்டும் சொல்கிறேன், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்னுடைய கலர் டோன்லேருந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் விஷுவலாக, ஏன்னா அது டெபுடன்றனால எனக்கு அந்த லென்ஸு அந்த இதெல்லாம் எனக்கு அந்த நேம் தெரியாது, எனக்கு இந்த ஸ்டைலில் வேணும் இந்த மாதிரி வேணும்னா நட்டி சார் சிலர் சொல்லுவார், ஐயோ தலைவர் அது கஷ்டமாச்சு அப்படின்னுவார், இல்லை சரி நான் ட்ரை பண்ணுறேன் சரி பண்ணுங்க அப்படின்னுவார், பண்ணால் சூப்பர் 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 நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டே ஒன்லேருந்து ஃபுல் சப்போர்ட் வந்து நட்டி சார் கிட்ட இருந்தது. எல்லோரும் பற்றி பேசிட்டே நினைக்கிறேன், யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அடுத்தடுத்த ஸ்டேஜில் அவங்கள பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். நன்றி, வணக்கம். கார்த்திக் ராஜா சார் ரொம்ப நன்றி, பெரிய ஆசை ராஜவம்சத்தில் நம்மளும் கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவோம், இளையராஜாவின் முதல் ராஜா கார்த்திக்ராஜ் சாரை கூட உட்பண்ண ரொம்ப ஆசை, அந்த பாட்டுலருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார், அப்புறம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணன் கே எஸ் கே செல்வா அவர்களுக்கும், மேடையில் இருக்க பெரியவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது வேலை செய்தால் வினையில்லையே, அந்த விசவதுதான் அணுகாதப்பா அப்படின்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவார், இந்த உலகத்தில் உழைப்போடைய தீர உழைப்போட சாரத்துக்கு தீர உழைச்சிட்டோம்னா வாழ்க்கையோட சாரம் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்துடும். அந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே தன்னுடைய உழைப்பு மூலமாக தான் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. பூநாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நானன் பாட்டு எழுதின உதயகுமார் சார் பக்கத்தில் நானும் ஒரு பாடலாசிரியன் மேடையில் இருக்கிறதே ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், பொதுவாக அதிர்ஷ்டம் என்பது என்ன சொல்லுவாங்கன்னா அதி இஷ்டப்படணும் சொல்லுவாங்க, அதி இஷ்டப்படனா நம்ம கஷ்டப்படணும், நம்ம கஷ்டப்பட்ட அதிர்ஷ்டம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கேன் நினைக்கிறதுனால இப்படி ஒரு இடம் கிடச்சிருக்கு. மற்றபடி என்ன இயக்குனர் சார், அவர் ஒரு பாடல் எழுத தெரிஞ்ச ஒரு இயக்குனரோட பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அதை விட ரொம்ப நல்ல வார்த்தை அவர் சொல்லுவார், அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.